இப்போ பசங்களுக்கு உண்டான ஸ்போர்ட்ஸ் பண்ண போறாங்க. சாலட் இன்ட்ரெஸ்டிங்காக கொஞ்சம் பண்ணலான்னு பசங்களுக்கு சாப்பிட்டேன். நான் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு குக்கும்பர் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பொமோக்ரனேட் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன். இந்த இது ஆப்ஷனல் தான், இது இல்லைன்னா வேறு வீட்டில் எந்த ஃப்ரூட் இருக்கோ அதை நம்ம கட் பண்ணி சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் நான் இது பச்சை பயிறு, இது இதை நான் வந்து கழுவி ஒரு நாள் ஃபுல்லாக ஊற வச்சு அதுக்கப்புறம் மறுநாள் தண்ணியை வடித்து டப்பாவை மூடி வச்சுருந்தேன். அது திருப்பி ரெண்டு நாளில் இந்த மாதிரி முளை கட்டும். இது வந்து ஸ்ப்ரவுட்ஸு. ஸோ இதை நல்ல ப்ரோட்டீன் இருக்கு, இதை பசங்களும் விரும்பி தான் சாப்பிட்றாங்க. இந்த மாதிரி சாலட்ல யூஸ் பண்ணும்போது ஸ்ப்ரவுட்ஸ் சேர்த்துருக்கேன். இப்போ நான் இதை வந்து வீட்டில் தான் ப்ரிப்பேர் பண்ணேன், சும்மா கலர் அட்ராக்ஷனுக்காக நான் இதை சேர்க்குறேன். கொஞ்சம் இனிப்பும் கொஞ்சம் சாலடும் இந்த ஸ்ப்ரவுட்ஸும் குக்கும்பரும் வாயில் தட்டுப்படுன்றதுக்காக நான் இதை கொஞ்சம் சேர்க்குறேன். மற்றபடி இந்த சாட் மசாலா கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், லைட்டாகவே சேர்த்துக்கிறேன். நான் டூட்டி ஃபுட்டி பசங்களுக்காக அட்ராக்ஷனாக சேர்த்துருக்கோம். ஸோ அதனால் நான் சாட் மசாலாவை லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். இது பிளாக் பெப்பர், இதுவும் கொஞ்சமாக தான் சேர்த்துருக்கேன். இது டேஸ்ட் என்ஹான்ஸ் பண்ணுறதுக்காக நான் லைட்டாக டேபிள் சால்ட்டி. ஒரு ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். இதில் நம்ம இது ஓம் பொடி, இது ஓம் பொடி சாட்டில் சேர்க்கறது, இதையுமே நான் கொஞ்சம் சேர்த்துருக்கேன். ஓம் பொடி மேலே இப்போ நான் கொஞ்சம் சாட் சேர்க்க போகிறேன், அது வந்து லைட்டாக தான் சேர்க்க போகிறேன். சாப்பிட ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். நம்ம க்ரீன் சட்னி இம்லி சட்னின்னு தேடி தேடி போகாமல் பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி டூட்டி ஃப்ரூட்டி ஃப்ரூட்ஸ் அப்புறம் வந்து ஸ்ப்ரவுட்ஸ் இந்த மாதிரி ஓம் பொடி போட்டு நான் பண்ணியிருக்கேன். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து லைக் பண்ணுங்கள். இது அப்படியே இப்போ பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணும். நீங்களும் செஞ்சு பாருங்கள், செஞ்சு பார்த்து உங்களோட கமெண்ட்ஸை எழுதுங்க அம்னிஸ் கிச்சனுக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.